அறிவியல் அறிவு மாபெரும் அறிவியல் தொடர் எழுத்து ஆக்கம் உரை ச நாகராஜன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, சந்தானம் நாகராஜன் வணக்கம். மாமன்னன் நெப்போலியினால் கௌரவிக்கப்பட்ட வோல்டா. மின்சாரம் பற்றி ஆராய்ந்து பெரும் கண்டுபிடிப்புகளை கண்டவர் அனஸ்டாசியோ வோல்டா. மின்சாரத்தில் இன்று புழக்கத்தில் இருந்து வரும் வார்த்தையான வோல்ட் இவரை கௌரவிக்கும் விதத்திலேயே ஏற்பட்டது. இவர் இத்தாலியைச் சேர்ந்தவர். இவரை கௌரவிக்கும் விதமாக இத்தாலிய நோட்டான 10,000 லைர் நோட்டில் இவர் படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். தன் தந்தையை 7 வயதிலேயே இழந்தார். என்றாலும் கூட அயராது உழைத்தார். மின்சாரம் பற்றிய ஆராய்ச்சியில் தன் வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டார் வோல்டா. வோல்டாவை பற்றி அவரது நண்பரான லிஸ்டன்பெர்க், அவர் பெண்களின் மின்சார சக்தி பற்றி நிறைய தெரிந்தவர் என்று கூறுவதுண்டு. ஒரு சமயம் மின்சாரம் பற்றிய ஒரு நிகழ்ச்சிக்கு மாமன்னன் நெப்போலியனை அவர் அழைத்தார். மின்சார சக்தியை நேரில் பார்த்த நெப்போலியன் பெரிதும் வியப்படைந்தார். உடனே அவரை இத்தாலிய அரசில் கவுண்ட் என்ற பட்டத்தை தந்து அரசின் செனேட்டராகவும் ஆக்கினார். கடைசி 20 வருடங்களில் வோல்டா செல்வந்தராக வாழ்ந்தார். உண்மையான உழைப்பு புகழோடு பணத்தையும் தரும் இல்லையா? அடுத்து இன்னும் ஒரு உரையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சந்தானம் நாகராஜன்.